எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கிக்கி தமிழா. நீங்க வந்து ஒரு டெக் ஆர்வலா இருந்தா கண்டிப்பா டெக் உலகத்துல ஒரு 1.5 மாசமா என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஐடியா வந்து இருக்கும். ஆமாங்க, நடந்ததுலேயே ஒரு பெரிய விஷயம் அப்படின்னா கண்டிப்பா யூஎஸ் வந்து ஹுவாவே பேன் பண்ணதுதான். ஸோ ஹுவாவே பேன் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்து ஒரு புது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து உருவாக்குறாங்க. அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஹாங்மேங் ஆர் ஆர்க் ஓஎஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்க் ஓஎஸ் பத்தி தான் பார்க்க போறோம். பிளஸ் ஆர்க் ஓஎஸ் வந்து ரிலீஸ் பண்ணா நம்ம ஹானர் யூசர்ஸ்க்கு Huawei யூசர்ஸ்க்கு என்ன பெனிஃபிட், அப்புறம் கூகுள் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஸோ கைஸ், நம்ம வந்து ஹுவாவேயோட ஒரு புது ஓஎஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சின்ன கதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஆமாங்க, இவ்வளோ நாளாக நமக்கு வந்து ஆண்ட்ராய்டு வந்து யூஸ் பண்ணாங்க. ஸோ ஆண்ட்ராய்டை யூஸ் பண்ணிட்டு இப்போ அதுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது ஓஎஸ்க்கு வந்து மாறணும், எதுக்கு இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு சின்ன கதையை கேட்டோம்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த சின்ன கதையை வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா சைனா அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எக்கானமிக்கு ஒரு முக்கியமான கம்பெனியாக இருக்குது நம்மளுக்கு கண்டிப்பாக ஹுவாவே. ஸோ சைனாவில் வந்து ஹுவாவே வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான கம்பெனி. ஸோ இப்போ வந்து சைனா மட்டும் இல்லாமல் அவங்க குளோபல் மார்க்கெட்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக வளர ஆரம்பிச்சிட்டாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா யூஎஸில் இப்போ வந்து அவங்க ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக சேல் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹுவாவே P30 இருந்துச்சு, அப்புறம் Mate 20 இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் சூப்பராக விற்க ஆரம்பிச்சது. அவங்க வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய கண்டென்டாக ஆகிட்டாங்க. லிட்டரலாக பார்த்தீங்கன்னா ஆப்பிள்கே வந்து டஃப் கொடுக்க வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்மளுக்கு எப்பயும் தெரிஞ்சதான் யூஎஸ்க்கும் சைனாக்கும் எப்பயும் வந்து ஒரு ட்ரேட் வார் வந்து நடந்துகிட்டே தான் இருக்கும். அதாவது யார் வந்து பெருசு அப்படின்னு சொல்லி ஒரு வார் நடந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த லிட்டரலாக அந்த பாலிட்டிக்கல் கேமுக்காக தான் நமக்கு வந்து யூஎஸ்ஏ வந்து ஹுவாவே வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்க சொன்ன ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து யூஎஸ் டேட்டா எல்லாமே திருடிட்டு சைனாக்கு வந்து தராங்க, இவங்க வந்து ஸ்பை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஹுவாவே வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் நமக்கு பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பேன் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா யூஎஸில் இருக்க எந்த கம்பெனியும் ஹுவாவேயோட பிஸ்னஸே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதனால தான் நமக்கு வந்து ஹுவாவேயால் ஆண்ட்ராய்டை வந்து யூஸ் பண்ண முடியல. ஏன்னா நம்மளுக்கு வந்து கூகுள் தான் ஆண்ட்ராய்டு ஓனர்ஸ். ஸோ கூகுள் எந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கூகுள் வந்து ஒரு அமெரிக்கன் கம்பெனி. ஸோ இப்போ வந்து ஹுவாவேயால் ஆண்ட்ராய்டே யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆண்ட்ராய்டு வந்து யூஸ் பண்ணலாம், ஆனால் கூகுள் ப்ளே சர்வீசஸ் வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இவங்களால நார்மல் ஆண்ட்ராய்டு வந்து நமக்கு யூஸ் பண்ண முடியாது. இவங்க வந்து ஒரு AOSP அப்படின்னு சொல்லி ஒரு ஆண்ட்ராய்டு ப்ரோக்ராம் வந்து நமக்கு யூஸ் பண்ணலாம். அதாவது AOSPனா நமக்கு எதுவுமே இல்லைங்க, ஆண்ட்ராய்டு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆண்ட்ராய்டு வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் ஆண்ட்ராய்டு வந்து நமக்கு நிறைய கஸ்டமர் ஆம்ஸ் இருக்கு. ஸோ நான் கூட ஆண்ட்ராய்டு டெவலப் பண்ணலாம், நீங்கள் கூட ஆண்ட்ராய்டு வந்து டெவலப் பண்ணலாம். ஸோ யார் வேணாலும் ஆண்ட்ராய்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது பிரச்சனை இல்லை, கூகுள் ப்ளே சர்வீசஸ் வந்து நம்மளுக்கு கூகுளால் கொடுக்கவே முடியாது இருக்கு மேலே. ஏன்னா நமக்கு வந்து யூஎஸில் வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ கூகுள் ப்ளே சர்வீசஸ்னா என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து கூகுள் ஆப் வந்து இருக்குது, கூகுள் மேப்ஸ் இருக்குது, கூகுள் க்ரோம் இருக்குது, கூகுள் ப்ளே ஸ்டோர் இருக்குது, கூகுள் ப்ளே கேம்ஸ் இருக்குது. ஸோ ஆண்ட்ராய்டு ஃபோனில் எதுவுமே பார்த்தீங்கன்னா கூகுளோட ஆப்பே இருக்கக்கூடாது அப்படின்னு நமக்கு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து ஹுவாவேக்கு பிரச்சனையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹுவாவே வந்து சைனாவில் ரொம்ப நல்லா கூகுள் ப்ளே சர்வீசஸ் இல்லாமல் தான் நம்மளுக்கு வந்து ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாங்க, சைனாவில் வந்து நம்மளுக்கு கூகுளே இல்லை, கூகுளே வந்து சைனாவில் பேன். ஸோ நமக்கு வந்து சைனாவில் நீங்கள் வந்து ஒரு ஷாமி ஃபோன் வாங்கினாலும், ஹுவாவே ஃபோன் வாங்கினாலும், விவோ ஃபோன் வாங்கினாலும், ஓப்போ ஃபோன் வாங்கினாலும் எந்த ஃபோன்லேயும் நம்மளுக்கு வந்து கூகுள் ப்ளே சர்வீசஸே இருக்காது. ஸோ சைனாவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஒரு பாதிப்பும் இருக்காது. ஆனால் சைனா தவிர்த்து பார்த்தீங்கன்னா யூஎஸில் இருந்தாலும் இந்தியாவில் இருந்தாலும் அவங்க வந்து ஹானர் ஃபோன்ஸும் ஹுவாவே ஃபோன்ஸும் விற்கணும்னா கண்டிப்பாக அவங்க வந்து கூகுள் ப்ளே சர்வீசஸ் வந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து டெய்லி கண்டிப்பாக கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து யூஸ் பண்ணுறோம், கூகுள் மேப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ எக்கச்சக்கமான கூகுள் ஆப்ஸ் வந்து நம்ம டெய்லியும் யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அவங்க வந்து வெளிநாட்டில் வந்து கூகுள் ஆப்ஸ் இல்லாமல் வித்தா கண்டிப்பாக யாருமே வாங்க போகிறது இல்லை. ஸோ அதுக்காக தான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து ஒரு புது ஓஎஸ் வந்து டெவலப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ தான் 2019 தான் இந்த விஷயம் வந்து நடந்திருக்கு. ஆனால் அவங்க வந்து 2012 பார்த்தீங்கன்னா ஒரு ஓஎஸ் வந்து டெவலப் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எப்பயோ தெரிஞ்சிருக்கு இந்த விஷயம் வந்து எப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை கணிச்சு அவங்க வந்து 2012 ஒரு புது ஓஎஸ் வந்து டெவலப் பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஸோ அந்த ஓஎஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் சீக்ரெட்டாக ஒரு பில்டிங்கில் வந்து நமக்கு டெவலப் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ரொம்ப டாப் சீக்ரெட்டாக வந்து வச்சிருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து அந்த ஓஎஸை அஃபீஷியலாக நம்மளுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அந்த ஓஎஸோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாங்மேங் ஓஎஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹாங்மேங் அப்படின்ற வார்த்தை வந்து சைனாவில் மட்டும் யூஸ் பண்ண போகிறாங்க, மீதி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆர்க் ஓஎஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஒரே ஓஎஸ் தான், சைனாவில் வந்து ஹாங்மேங் அப்படின்னு கூப்பிடுவாங்க, இந்தியாவில் அப்புறம் பார்த்தீங்கன்னா மீதி எல்லா கண்ட்ரீஸ்லையும் சைனாவை தவிர நம்மளுக்கு வந்து ஆர்க் ஓஎஸ் அப்படின்னு சொல்லி
நம்மளுக்கு வந்து கூப்பிடுவாங்க. ஸோ இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து இப்போ அந்த ஓஎஸை டெவலப் பண்ணிட்டு அந்த ஓஎஸ் வந்து இவங்க மட்டும் யூஸ் பண்ணுறதில்ல, அவங்க வந்து சைனீஸ் கம்பெனிஸ் நிறையா கம்பெனிஸ் வந்து நமக்கு இருக்குது, ஷாமி இருக்குது, விவோ இருக்குது, ஓப்போ இருக்குது. ஸோ இந்த கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இப்போ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொடுத்துட்டு இப்போ வந்து மீதி சைனீஸ் கம்பெனி இதை வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மேபி ஃபியூச்சரில் வந்து சைனீஸ் கவர்மெண்ட் வந்து இனிமேல் ஒரு ரூல் கூட போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து சைனாவில் ஃபோன் விற்கணும்னா நீங்கள் வந்து இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து வெறும் ஒரு கணிப்பு அப்படின்னு சொல்லலாம், ஆனால் எனக்கு வந்து நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ வந்து இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும், இப்போ வந்து நமக்கு நான் சொன்ன மாதிரி யூஎஸ் வந்து ஹுவாவேக்கு கரெக்டாக 2 மாதம் வந்து பேன் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது 2 மாதம் எக்ஸ்டென்ஷன் டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 2 மாதம் கழிச்சு நீங்கள் வந்து கூகுள் ப்ளே சர்வீஸஸை யூஸே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு ஹுவாவே அப்புறம் கூகுள் வந்து யூஎஸ் கவர்மெண்ட்டோட பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இல்லை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை நான் வந்து பேன் வந்து இன்னும் 2 வருஷத்துக்கு உங்களுக்கு வந்து தள்ளி இப்போ நம்மளுக்கு என்ன வாதிப்பு இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாதிப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து எந்த விதமான வாதிப்பும் இருக்காது அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ மார்க்கெட்ல நமக்கு வந்து 2 ஃபோன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. ஒன்று வந்து ஆப்பிளோட iOS இருக்கு, அப்புறம் நமக்கு வந்து கூகுளோட ஆண்ட்ராய்டு வந்து இருக்கு. ஸோ நமக்கு வந்து மைக்ரோசாஃப்டோட விண்டோஸ் வந்து இருந்துச்சு, ஆனால் மைக்ரோசாஃப்டோட விண்டோஸ் வந்து நமக்கு அவ்வளோ சக்சஸ்ஃபுல்லாக போல. ஸோ மார்க்கெட்ல மொத்தமாக 2 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் இருக்கு. ஸோ அப்புறம் iOS பார்த்தீங்கன்னா வேற எந்த கம்பெனி யூஸ் பண்ணாங்க, ஆப்பிள் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆண்ட்ராய்டுக்கு நம்மளுக்கு சுத்தமாக காம்படிஷனே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ வந்து ஹுவாவே வந்து இந்த புது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இறக்குனாங்கன்னா கண்டிப்பாக ஆண்ட்ராய்டுக்கு வந்து ஒரு ரொம்ப ரொம்ப காம்படிஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு இன்சைடர் சோர்சஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஹுவாவையோட இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஆண்ட்ராய்டோட 60% ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 60% வந்து கண்டிப்பாக ஆண்ட்ராய்டோட இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கண்டிப்பாக இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு வந்து நமக்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம யாராலையும் கணிக்கவே முடியாது. ஸோ இதுக்கப்புறம் இவங்க வந்து ஓஎஸ்ஐ ரிலீஸ் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல, ஆனால் ரிலீஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஆண்ட்ராய்டுக்கு வந்து ஒரு சூப்பரான காம்படிஷன் வந்து வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மொபைல் பிளாட்ஃபார்ம்ஸில் மொத்தமாக 3 மொபைல் பிளாட்ஃபார்ம் வந்து இருக்கும். முதல் வந்து iOS இருக்கும், அப்புறம் வந்து ஹுவாவியோட ஓஎஸ் இருக்கும், அப்புறம் வந்து ஆண்ட்ராய்டு இருக்கும். ஸோ காம்படிஷன் நமக்கு அதிகமாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கன்சூமருக்கு பெட்டரான ஃபீச்சர்ஸ் வந்து கண்டிப்பாக வரதான் செய்ய போகுது. ஸோ இந்த 2 மாதம் கழிச்சு தான் நமக்கு தெரியும் ஹுவாவே வந்து இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணுவாங்களா இல்லை ஆண்ட்ராய்டே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டால் நமக்கு வந்து இது வரைக்கும் ஃபீச்சர்ஸ் எதுவுமே நமக்கு தெரியல. ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா டெவலப்பர்ஸ்க்கு இன்விடேஷன் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து எங்களோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு உங்கள் ஆப்ஸ் எல்லாமே டெவலப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஸ் எல்லாமே வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஹுவாவே வந்து கூடி சீக்கிரம் அஃபீஷியலாக லான்ச் பண்ணுறதுக்கு தயங்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு யூஸ் பண்ண ரெடியாக இல்லாட்டி ஒரு புது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்ன பொறுத்தவரைக்கும் ஆண்ட்ராய்டாக பிரச்சனை இல்லை, அந்த ஓஎஸ் புது ஓஎஸ் வந்து லான்ச் பண்ணுற ஓஎஸ் வந்து நல்லா இருந்து அதில் நிறைய ஆப்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ ப்ளஸ் நிறைய பேர் நான் கேட்குறாங்கன்னா இப்போ நான் ஹானர் ஃபோன் வச்சிருக்கேன், ஹுவாவே ஃபோன் வச்சிருக்கேன், எனக்கு அப்டேட்லாம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அப்டேட் வருங்க. ஸோ நீங்கள் வந்து ஆண்ட்ராய்டு பியில் இருந்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு கியூ அப்டேட் வருமானு தெரில, ஆனால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் மட்டும் ஹுவாவே வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு எப்பயும் போல செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் மட்டும் வரும், ஆனால் ஆண்ட்ராய்டு அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு கேள்விக்குறி அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஹானர் ஃபோன்ஸ் ஹுவாவே ஃபோன் சஜஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து இப்போதைக்கு ஹானர் ஃபோன்ஸ் ஹுவாவே ஃபோன்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டேன். வெயிட் பண்ணி பாருங்கள், ஒரு 2 மாதம் 3 மாதம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நமக்கு என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்க, ஹுவாவே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து திருப்பியும் ஹானர் ஃபோன்ஸ் ஹுவாவே ஃபோன்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த வரைக்கும் நான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் லைக் பண்ணுங்கள், ஏதாச்சும் கேள்வி கீழே கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். ஆனால் மறக்காமல் நமக்கு நான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.